32 Dental Cosmetics and Aesthetics. Vimal and Suri ரெண்டு பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ரெண்டு பேருமே இந்த கொரோனால ரொம்ப வந்து ஃப்ரீயா இருந்திருக்காங்க போல. எல்லாருமே ஃப்ரீயா தான் இருப்பாங்க ஆப்வியஸ்லி, பட் இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ங்கறதால மீட் அப் பண்ணிருக்காங்க. மீட் பண்ணவங்க அப்படியே கொடைக்கானல் வரைக்கும் ட்ரிப் போயிருக்காங்க. ட்ரிப்பு போனவங்க அங்க ஒரு ஏரியில மீன் பிடிச்சிருக்காங்க. என்ன இது, நார்மலான விஷயம் தானே அப்படின்னு நீங்க நினைச்சாலுமே, அந்த மீன் பிடிச்சதை பிடிச்சோமா சாப்பிட்டோமான்னு போயிருந்தா கூட கேஸ் ஆயிருக்காது. அது ஒரு புகைப்படமா எடுத்து ரெண்டு பேருமே இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்னு எல்லாத்துலேயும் அப்லோட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக விமல் வந்து அந்த மீன் அப்படியே மூஞ்சிக்கிட்ட காட்டி ஃபோட்டோலாம் எடுத்திருக்காரு. ஸோ அந்த பிக்சர் இப்போ பயங்கர வைரலாக போயிருக்கு. அதுவும் கொடைக்கானலில் அந்த லேக்கை பார்க்கும் போதே தெரியுது இது எந்த இடம் அப்படிங்கிறது. ஸோ வனத்துறையினர்கள் அந்த பிக்சரை பார்த்துட்டு, எப்படி நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்க, யாருமே பர்மிட் பண்ணாத இடத்துல உங்களுக்கு போக எப்படி பெர்மிஷன் கிடச்சிது, அதை தாண்டி அந்த இடத்துல மீனே பிடிக்கக்கூடாதுங்க, மீன் பிடிச்சதுக்காக ரெண்டு பேருக்குமே தலா 2000 ரூபாய் வரைக்கும் ஃபைன் போடுறோம், மரியாதையை வந்து ஃபைனை கட்டிடுங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோம். நம்ம பாமர மக்களுக்கு என்ன கேள்வினா, அவன் கொரோனா காலகட்டத்தில் எதோ ஊரில் சிக்கி சொந்த ஊருக்கு போக முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்க இந்த சமயத்தில் இவங்களுக்கு எப்படி ட்ரிப்பு போகிற அளவுக்கு இ பாஸ் கிடச்சிது? ஏன்னா நம்ம சூப்பர் ஸ்டாரே சென்னையில் இருக்கிற வீட்டிலேருந்து கேளம்பாக்கத்துக்கு போகிறதுக்கு இ பாஸ் எடுத்திருக்காரு. எல்லாமே கிட்டத்தட்ட கிட்ட ஏரியாதான்றாலுமே அவர் வந்து இ பாஸ் எடுத்து தான் அவரே போகிறாரு. ஆனால் இவங்க எப்படி கொடைக்கானல் வரைக்கும் போனாங்க, அதுவும் வந்து ட்ரிப்பு போயிருக்காங்கன்னு சொல்லி மக்கள்லாம் பயங்கர வைத்தறிச்சலில் சுற்றிட்டு இருக்காங்க.